மேனுஃபேக்சரிங் பண்ணுறது திருப்பூரும் ஒசூரும் பேஸ் பண்ணி தான். இங்கே இருந்து 40 ரூபாய்க்கு தான் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஆனால் நம்ம இன்னர்வேர் போடும்போதே 340 ரூபாய்க்கு பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு 5 ரூபா தான் ப்ராஃபிட்டு ஒரு இன்னர்வேர் விற்றா. ஆனால் அந்த பிராண்டுக்கு 300% மேலே ப்ராஃபிட் இருக்குது. இது எதனாலன்னா இங்கே பிராண்டு வந்துட்டு 30,000 ரூபா நடக்கக்கூடிய அந்த கடை வந்துட்டு ஒரு 2-3 மாதத்தில் 1,00,000 ரூபாய்க்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. 7வது மாதத்தில் செகண்ட் பிரான்ச் போட்டாங்க. அந்த இப்போ ரெண்டு கடையும் சேர்த்துட்டு 8,00,000 ரூபாய்க்கு நடக்குது. ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் ஒரு மனிதன் 300 பிராண்டை டச் பண்ணுறாங்களா. பிராண்டை பில் பண்ணதில் நாங்கள் ரொம்ப குறியாக இருக்கோம். இல்லை, ஃபஸ்ட் டைமாக தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டர்பிரனர்ஸ் சைனா கூட்டிகிட்டு போகிறது நான் தான் கூட்டிகிட்டு போனேன். இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸு அதே அரைச்சமாகவே அரைச்சி எதுவுமே புதுசாக எதையுமே கொண்டு வராமல் ஒரு பெரிய இல்லை. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்த்தாச்சுன்னா 10 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம் இருக்கும். ஒரு 10 நாள் அவங்க ஒரு கோமா ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா பிஸ்னஸ் மூட வேண்டியது. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட்டுங்கிறது பிஸ்னஸில் செட் ஆகாது. நாங்கள் சொல்கிறது பணம் காய்க்கக்கூடிய மரமே நீங்கள் தான். அப்போ யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோட நாலேஜை இன்னும் செதுக்குங்க, உங்களோட ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றப்பல பிஸ்னஸில் மாற்றங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த ரிச்னஸ் குருகுலத்தில். க்ரீன் நோட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். பொதுவாக வந்து ஒரு 35-30 அதுக்கப்புறம் அந்த ஏஜ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மூட் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உருவாகின ஆண்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டாக்னன்ட் ஆகி அப்படியே நிற்கிறாங்க சில பேர். அடுத்தது அப்படி டெவலப் பண்ணுறது, என்ன மாதிரி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய குழப்பங்களோட நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிற எல்லாத்துக்கும் தான் ஒரு சொல்யூஷனாக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அமையப்போது. நம்ம கூட வந்து ரிச்னஸ் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஃபவுண்டர் சௌகாத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வணக்கம். நிறைய பேர் இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எண்ணமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தொழில் தொடங்கினவங்க வந்து நிறைய ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய டவுட்ஸோட எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிற மாதிரியான விஷயங்களோட இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்யூஷன்ஸ் தரீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சு, இதில் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் வேர்ல்டோட ஒரு பாப்புலேஷன் எடுத்து பார்த்தாச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 97% பாப்புலேஷன் வந்துட்டு ஒரு ஆர்டினரி பீப்புள் தான். 3% பீப்புள் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா தே ஆர் த பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. இப்போ இந்த 97% இருக்கக்கூடிய இந்த நார்மல் பீப்புளை லீட் பண்ணுறதே இந்த 3% பீப்புள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வேணும். ஏன்னா எம்ப்ளாயி மைண்ட் செட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் காசெல்லாம் கையில் வந்த உடனே நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஐட்டம் கிடையாது பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் அவங்கவங்களோட பிஸ்னஸோட குரு வந்துட்டு அவங்க தான். ஸோ அதனால் அவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நாலேஜை ஷேர் பண்ணக்கூடிய இதில் தான் பிரச்சனை கிரியேட்டரோட மேஜர் பார்ட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிட்டு இப்போ நிறைய என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமு அதே மாதிரி நீங்கள் பார்த்தாச்சுன்னா பட்டிமன்றம் இதுக்கெல்லாம் வந்துட்டு மக்கள் இங்கே கூடுவாங்க. பட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி பண்ணி தரணும்னு சொல்கிறேன் நானே, நீங்கள் வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கும்போது அது வந்துட்டு மார்க்கெட் பண்ணதுக்கோ இதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு. பட் வந்துட்டு அந்த ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டாக இனிஷியேட்டிவ் எடுத்ததே நாங்கள் தான். டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரியாணி எல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். பட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்துமே நம்ம ப்ரோக்ராமுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய செஷனுக்கு வரவங்களுக்கு என்ன மாதிரி இன்புட்ஸ் கிடைக்கும் நான் தெரிஞ்சுக்கலாமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு சிந்தனையிலிருந்து தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் உருவாகுது. இப்போ நாங்கள் எதுக்கு வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி நானே அப்புறம் பிஸ்னஸ் லெஜெண்டுன்னு வைக்கிறோம்னு பார்த்தாச்சுன்னா இவங்க 3 பேரோட காம்போவில் நிறைய நாலேஜ் வந்துட்டு ஷேர் ஆகும். அதில் இவங்களுக்கு லேகாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு அவன் ஸ்டக்காகி நிற்கக்கூடிய ஒரு பாட்டிலிருந்து முன்னுக்கு போகிறதுக்கு மேபி அந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஹிட் ஆகலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம நிறைய பாசிட்டிவான பிஸ்னஸ் ரிகார்டிங்கான நிறைய நாலேஜ், பிஸ்னஸ் ரிகார்டிங்கான நிறைய கண்டென்ட், பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லெஜெண்டையும் கூப்பிட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஸ்னஸ் லெஜெண்ட். இப்போ ராம்ராஜ் கோட்டனோட ஓனர், அவர் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, சென்னை மொபைல்ஸோட ஓனர், நேச்சுரல்ஸ் குமரவேல் சார், இவங்க எல்லாருமே எங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க எப்படி வந்துட்டு சக்ஸஸ் ஆனாங்கிற கூடிய அந்த விஸ்டத்தை ஷேர் பண்ணும்போது, ஏன்னா பிஸ்னஸில் மட்டும் ஒரு முறை தப்பு, ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட்டுங்கிறது பிஸ்னஸில் செட் ஆகாது. ஏன்னா இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி தப்பு செஞ்சு தப்பு செஞ்சு ஒவ்வொன்றா ரெடி பண்ணும்போதே ஒரு 10 வருஷம் போயிடும். அதனால் ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட
இவங்களோட சாவகாசம் வச்சுக்கிறது தான் இருக்கையிலே பெட்டர் சொல்யூஷன். அப்போ ஒரு 3 to 4 இயர்ஸ்ல க்ரோ ஆயிரும். இப்போ இந்த செஷன்ஸ் அட்டன் பண்றது மூலமா அவங்களோட ஸ்பீச் நம்மளால கேட்க முடியுங்கிறத தாண்டி அவங்களுடைய ரூட்டோ அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பிசினஸோ அவங்களுடைய ஹேண்ட்லிங்கோ வேற மாதிரி இருக்கும். அதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ண முடியுங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது எனக்கு ஒர்க் ஆகுமா, என்னோட பிசினஸ்க்கு அது ஒர்க் ஆகுமா, இந்த காலகட்டத்தில் நான் பண்ற பிசினஸ்க்கு அது சூட் ஆகுமா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க சொல்றது ஒரு செஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், பட் அதை பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, பட் இதை நான் இன்னைக்கு ஒரு நாளோட அது முடிஞ்சிடும், நான் அதை கண்டினியூ பண்ணணும், எனக்கு இது டெய்லி வேணும் அப்படின்னா வந்துட்டு மேஜரா என்ன பண்றோம்னா ரிச்னஸ் குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றோம். ரிச்னஸ் குருகுலம், குருகுலம் ஏன்னா சிறு குறு தொழில் முனைவோர்களை பார்க்கறதுக்கு ஆள்கள் யாருமே இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட பொதுவாக பார்த்தாச்சுன்னா காசு கம்மியா இருக்கும், அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப புவரா இருக்கும். பெரிய கன்சல்டன்ட் மாதிரிலாம் காசு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்டை கன்சல்ட் பண்ணுவாங்க. நாங்கள் யாரை டார்கெட் பண்ணுறோம்னா அந்த பீப்புளை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறத இது பண்ணுறோம். அப்போ ஒரு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் கமிட்டடாக இருங்க, ஒரு 33 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு டீயும் ஒரு பப்ஸும் சாப்பிடக்கூடிய காசு நீங்கள் 100 நாளைக்கு எங்களுக்கு தந்தால் போதும், உங்களுக்கு டெய்லி நாலேஜ் நாங்களே ஷேர் பண்ணுறோம், வாரம் வாரத்தில் என்ன பிஸ்னஸில் கரண்ட்டு ட்ரெண்டில் வந்துட்டு நியூஸ் என்ன அப்டேட் ஆகிருக்கோ அது பண்ணுறோம், 15 நாளுக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு கெஸ்ட்டை நாங்கள் ஜூமில் கூப்பிட்றோம், அந்த மாதத்தோட ட்ரெண்டுக்கு என்ன அவங்க ஸ்டக் ஆகிறாங்களோ அந்த கேஸ் ஸ்டடி பொறுத்து நான் ஒரு டாப்பிக்கும் எடுப்பேன். இப்படி ஒரு 100 நாள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம், அதில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ நாங்கள் ரிச்னஸ் குருகுலத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 4 மணிக்கு எங்கள் ப்ரோக்ராம் வரும்னா இவங்க எல்லோரும் 3 மணிக்கே வந்துடலாம். ஸோ 3 மணிலேருந்து இவங்களுக்குள்ள அந்த நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இப்போ ஆலோவர் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே மெம்பர் இருக்காங்க. ஸோ அது பெரிய இது. இப்போ மலேசியா, சிங்கப்பூர், ஏன் யூகேலேருந்து கூட மெம்பர்ஸ் இருக்காங்க அதில். ஸோ இது ஆன்லைன் கம்யூனிட்டினால உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராமோட சின்ன சின்ன கிளிப்ஸிங்கு பைட்டு ஷேர் ஆகவும் செய்யும். இவங்க டெய்லி இதை பார்க்கும்போது எங்கள் அந்த ஜேர்னியில் கூட வந்தாச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த ரிச்னஸ் குருகுலம் அப்படிங்கிறது இட்ஸ் அபவுட் அ கோர்ஸ், அது வந்து ஒரு கோர்ஸா இல்லை வந்து இட்ஸ் அ கம்யூனிட்டி, யூ ஆர் கிரியேட்டிங் எ கம்யூனிட்டியா அப்படின்றது ஒரு டவுட். இது கம்யூனிட்டி தான், ஏன்னா வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல நீங்கள் கமிட்டடாக இருந்தால் தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்தாச்சுன்னா நம்ம பண்ண முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறது பணம் காய்க்கக்கூடிய மரமே நீங்கள் தான். அப்போ யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோட நாலேஜை இன்னும் செதுக்குங்க, உங்களோட ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றப்பில் பிஸ்னஸில் மாற்றங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ரிச்னஸ் குருகுலத்தில் சஸ்டெயின் ஆகிட்டோம். அப்புறம் ஒரு கோல் ஒரு ரெண்டு, இப்போ $1 million கம்பெனி அப்படிங்கிற கூடிய ஒரு கோலில் தான் நம்ம இருக்கோம். எடுத்து பார்த்தீங்கன்னா 8 கோடி 30 லட்சத்தி 200 ரூபா அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த 8 கோடி 30 லட்சத்தி 200 ரூபா கொண்டு வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அதில் ஒரு டேக்லைனும் போட்டுருவோம், பெருசாக ஆசைப்படு தப்பு இல்லைன்னு. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸு அதே அரைச்சமாகவே அரைச்சி அரைச்சி எதுவுமே புதுசாக எதுவுமே கொண்டு வராமல், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்த்தாச்சுன்னா 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் இருக்கும், ஆனாலும் காலையில் அவங்க தான் வந்துட்டு கோமா திறக்கிறதும் அவங்க தான், ஒரு 10 நாள் அவங்க ஒரு கோமா ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா பிஸ்னஸ் மூட வேண்டி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது அவங்கள எப்படியாவது கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட சேலஞ்சஸாக எடுத்து பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபார் சிறு குறு தொழில் முனைவோருக்காக நீங்க வந்து இந்த ரிச்னஸ் குருகுலம்ங்கறத உருவாக்கிருக்கீங்க, எவ்வளவு பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இப்போ அதுல நீங்க ஒரு அக்ராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட பீப்புள் இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகுது, ஐ மீன் இந்த கம்யூனிட்டி மூலமா உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகுது, அண்ட் யூ கண்டக்ட் தி ப்ரோக்ராம் ஒரு ஒன்ஸ் இன் எ வைல் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றீங்க இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வச்சு, சோ தட் அந்த மீட் அப் கெட் டுகெதர் நடக்கும்போது அவங்களோட பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு யூஸ்புல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். அது இல்லாம நீங்க கேட்க மாதிரி, ஏன்னா எல்லார்ட்டையுமே காசு இருக்காது, அதில் சிலவங்கள்ட்ட காசு இருக்கலாம் சிலவங்க, அப்போ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு பேசிக் லெவலில் இருந்தால் கூட நீங்கள் ரிச்னஸ் குருகுலத்தில் எங்கள் கூட வந்துடலாம், நாங்கள் ஜூமில் சொல்லித்தரோம். இது இல்லாமல் நாங்கள் கோர்சஸ் எடுத்து பண்ணுறோம். இப்போ ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் மேக்ஸிமைசர்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான். ஒரு நாள் வந்து தங்கிட்டு பிஸ்னஸ்னால் என்ன, பிஸ்னஸில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, ரூல்ஸ் இன் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே யாருக்குமே அதெல்லாமே தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தாச்சுன்னா நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு கும்பிட போவோம், சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாச்சுன்னா நான் வெஜிடேரியன் எதையுமே சாப்பிடாம தான் போகணும், இல்லைனா சாமி கண்ணை குத்துங்கிறது ஒரு ரூல். அதே மாதிரி பிஸ்னஸ் ரூல் இருக்கு. அப்ப என்னென்ன ரூலை பேஸ் பண்ணியாச்சுன்னா இமீடியட்டா க்ரோத் வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை பேஸ் பண்ணி இவங்க ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ஆண்டர்பிரினர் ரெஜுவினேஷன் கோர்ஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம், அது வந்துட்டு ஒரு 60 பீப்புளை இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகே. அது ஒரு பெரிய கோர்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 120 நாளில் 2 ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமும் 4 கான்செப்சுவல் ப்ரோக்ராமும் எடுத்துட்டு ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எஸ், நான் அதை நோட் பண்ணேன் ஆக்சுவலாக. இந்த இஆர்சி, அதாவது ஆண்டர்பிரினர் ரெஜுவினேஷன் கோர்ஸ் அப்படின்னு, அவங்க ஆக்சுவலி ஒரு பிஸி ஷெட்யூலில் இருப்பாங்க, பட் அதை விட்டுட்டு ஒரு ரெசிடென்ஷியலாக வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான்
பார்த்தேன். அண்ட் செகண்ட் திங் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஃபுட் இதுலலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இது எப்படி அது வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டோட ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கேள்வியாக இருக்கும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சொன்னேன்ல, இந்த 3% பீப்புளை தான் நான் பார்க்குறேன். என்னோட அவதாரம் வந்துட்டு அவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பெரிய பெரிய லீடர்ஸ் எடுத்து பாருங்க, கேப்டன், இவங்கெல்லாம் நமக்கு போன உடனே நமக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, அவங்க ஹெல்த்தை இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாச்சுன்னா. அப்போ அதே மாதிரி தான் இவங்களும், இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வருஷத்தோட லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு டிசைர் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் மாறணும்னா ஒரு ஆண்டர்பிரனர் மாறணும். ஆண்டர்பிரனர் மாறாமல் பிஸ்னஸ் மாறாது. அதனால தான் இந்த ஆண்டர்பிரனர் ரெஜுவினேஷன் கோர்ஸை இவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த பிஸ்னஸே மாறும். பர்சனலாக அவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் வந்துட்டு ஆண்டர்பிரனர் ரெஜுவினேஷன். அது வந்து அவங்களோட பிஸ்னஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக 100%. அதில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் பயங்கரமான ரிசல்ட்டில் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து யாராக வேணால் இருக்கலாம் இல்லையா? பேசிக்காக ஒரு ஆண்டர்பிரனராக கூட இருக்கலாம். அதில் மோஸ்ட் பியூட்டி என்னென்னா, நான் கன்சல்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாரையுமே உமனை உள்ள கூட்டிடும். இப்போ எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே அவங்களோட ஒய்ஃபும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். அதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒய்ஃபை வந்துட்டு ட்ரெயின் பண்ணிடும். ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த ஒய்ஃபை வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு, ஃபினான்ஸ் இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு 100 ரூபா வந்துட்டு தீபாவளிக்கு நமக்கு கிடைக்கும்போது நம்ம இமீடியட்டாக சாக்லேட் எல்லாமே வாங்கிப்போம். ஆனால் அதை பொட்ட பிள்ளையாக இருந்துச்சுன்னா ஒரு உண்டியலில் எடுத்து போட்டு வைக்கும். அந்த ஒரு கல்ச்சர் இவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ உமன்கிட்ட ஃபினான்ஸ் கொடுத்தா இந்த ஆண்டர்பிரனர் செக்யூர்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, கேள்வி கரெக்டாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நிறைய ஃபேமிலி அந்த கோர்ஸு கூட்டிகிட்டு வந்து ஹெல்த்தும் வெல்த்தும் இவங்க ஈக்குவலாக பார்த்து, அப்போ வெல்த்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் ஹெல்த், ரெண்டுமே இந்த உமன் தானே பேஸு. அதனால உமன் ஆண்டர்பிரனர்ஸை நிறைய பேரை, ஒன்றுமே தெரியாத பீப்புளையுமே நம்ம வந்துட்டு ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாரும் அந்த மாதிரி சிறு குறு தொழில் முனைவருடைய அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்குறீங்கிறதான் இப்போ எனக்கு புரியுது இப்போ வரைக்கும் வந்துட்டு. ஏன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க, ரொம்ப ராவாக இருக்கும் அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே. இல்லை, நாங்கள் இப்போ கன்சல்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாமே சர்வீஸ் தான். கன்சல்டிங் வந்து உட்காரதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கோர்சஸாக பிரிச்சிருப்போம். அவங்கள பார்த்தாச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்ஜிக்கில் வந்துடுங்க, ஒரு 100 நாள் அதில் இருக்கும்போது எங்களோட பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன, இப்போ பிராண்டு, நிறைய பிராண்டை ரீபிராண்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பிராண்டை புதுசாக ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலிருந்து உருவாக்கியிருக்கோம். இப்போ ஒரு 22 வருஷமாக இருக்கக்கூடிய பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடரை செட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சுன்னா. பிராண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது திருப்பூரும் ஒசூரும் பேஸ் பண்ணி தான், இங்கேருந்து 40 ரூபாய்க்கு தான் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஆனால் நம்ம இன்னர்வேர் போடும்போதே 340 ரூபாய்க்கு பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு 5 ரூபா தான் ப்ராஃபிட்டு ஒரு இன்னர்வேர் விற்றா. ஆனால் அந்த பிராண்டுக்கு 300% மேலே ப்ராஃபிட் இருக்குது. இது எதனாலன்னா, இங்கே பிராண்டு வந்துட்டு இல்லை. ஸோ பிராண்டை பில்ட் பண்ணதில் நாங்கள் ரொம்ப குறியாக இருக்கோம். ஏன்னா பிஸ்னஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அல்டிமேட்டாக ப்ராஃபிட் தான். இப்போ நிறைய பீப்புள் வந்துட்டு கஸ்டமர் இஸ் த கிங் அப்படிம்பாங்க, நாங்கள் அதெல்லாம் உடைச்சிரும். கஸ்டமர் இஸ் நாட் அ கிங், பிஸ்னஸில் ஒரே ஒரு கிங் தான், ப்ராஃபிட் இஸ் த கிங். ப்ராஃபிட் இல்லாமல் பிஸ்னஸ் நீங்களும் அழிஞ்சிருவேன். இப்போ கஸ்டமரால் தான் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் கெட்டு போயிருப்பாங்க. ஏன்னா கடை நிறைய கொடுத்துருப்பான், கஸ்டமர் காசு திறந்துருக்காது. அதனால் ப்ராஃபிட் இல்லாத பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது பிராண்டிங் பற்றி பேசுனீங்க, அதுவுமே இட்ஸ் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிஸ்னஸ். பிராண்ட் இல்லாதவங்களுக்கு பிராண்ட் உருவாக்கி தருது, ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள பிராண்டாக மாற்றுறது அப்படின்னு. நீங்கள் மாற்றின அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பாக. ஒரு உமன் ஆண்டர்பிரனர் இருந்தாங்க, நிஷா பேகம் அப்படின்னு சொல்லிட்டு, டாய்ஸ் கடை வச்சுருந்தாங்க, சனோ கிஃப்ட் அண்ட் டாய்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட கடையோட பேர். அப்போ அவங்களோட டெய்லி சேல்ஸ் வந்துட்டு 1000 ரூபா தான். அப்போ நம்ம வந்துட்டு மார்க்கெட்டோட இதை எடுத்துகிட்டு, நீங்கள் வந்துட்டு இது பண்ண வேண்டாம், சனோ கிஃப்ட் அண்ட் டாய்ஸ் அங்கேயே இருக்கட்டும், நம்ம வந்துட்டு கார்ப்பரேட் கிஃப்ட்டுங்கிற கூடிய ஒரு கான்செப்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிஃப்டரிங்கிற கூடிய பிராண்டு நேம்லேருந்தே நம்ம உருவாக்கி லோகோலேருந்தே நம்ம பண்ணி கொடுத்துட்டு, நான் கடை எடுக்கிறதுக்கு விட மாட்டோம். லோன் எடுக்கிறது, லோனை நிறைய எடுத்துட்டு பிரான்ச்சஸை பெருசு பண்ணுறது, நான் இங்கே ஒரு பிரான்ச் போட்டோம், இதிலெல்லாம் நானும் உடம்பாடு கிடையாது, எங்கள் ஃபேமும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். அப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அசட்டை எதாவது எடுத்துகிட்டு, நீங்கள் கோல்டு எதாவது விற்றுட்டு ஒரு 5 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்பையும் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி போட்டுட்டு January 1 லான்ச் பண்ணோம். ஸோ 30,000 ரூபா நடக்கக்கூடிய அந்த கடை வந்துட்டு ஒரு 2-3 மாதத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஒரு 6 மாதம் தாண்டோடனே 5 லட்ச ரூபாய்க்கு அந்த ஷாப்பில் மட்டும் 7வது மாதத்தில் செகண்ட் பிரான்ச் போட்டாங்க. அந்த சனோ கிஃப்ட் அண்ட் டாய்ஸ் இருந்துச்சு
15 வருஷத்தோட கடை, அதை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி அதையும் கிஃப்டரியோட இன்னொரு ஷாப்பாக போட்டுட்டு இப்போ ரெண்டு கடையும் சேர்த்துட்டு 8 லட்சம் ரூபாய்க்கு நடக்குது. இங்கே என்ன சேஞ்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த அம்மாவோட மைண்ட் செட்டை மாற்றணும். அதுதான் அங்கே தான் இங்கே எங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பெருசாக ஆசைப்படுங்க, இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நிச்சயமாக அதான் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா மட்டும்தான் அதை வந்து சர்வை பண்ண முடியுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதில் ஒன் ஆஃப் நீங்கள் சொன்னது, ஏன்னா ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு டாய் ஷாப் வச்சுருக்காங்க, அதுவுமே ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய் ஷாப்னா கண்டிப்பாக கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். அது வந்து இப்படி ஒரு கார்ப்பரேட் கிஃப்ட் ஐடியாஸ் மாற்றுறது வந்து நல்ல விஷயம். அது வந்து பிராண்டிங்கால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை, பிராண்டில் தானே ப்ராஃபிட் இருக்கும். நம்ம இப்போ பொதுவாக என்ன ஐட்டம் நீங்கள் வாங்கினாலும் ஒரு நாளைக்கு காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் ஒரு மனிதன் 300 பிராண்டை டச் பண்றாங்களா? ஈவன் நீங்க காலையில பிரஷ் எடுக்கிறது டூத் பேஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே 300 பிராண்டை டச் பண்றாங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் என்ன யோசிக்கணும்னா, நம்மளோடது பிராண்டா, அந்த 300 பிராண்ட்ல ஏன் நான் வரேனா, எங்க ஏரியால நான் வரேனா, அட்லீஸ்ட் என்னோட டெரிட்டரியில நான் வரேன். பிராண்ட் வந்துட்டு தான் இனி ஃபியூச்சர் ஃபுல்லாவே பிராண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிசினஸ் பீப்புளுக்கு தெரியுது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும்னா ப்ராஃபிட்டோடய கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுங்கிறது சாப்பாடு மாதிரி, 55 நாள் வரைக்கும் நான் சாப்பிடாமல் உயிர் வாழலாம், ஆனால் கேஷ் ஃப்ளோங்கிறது மூச்சு மாதிரி. ஒரு நாளைக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் காசு வரலை அப்படின்னாச்சுன்னா அந்த பிஸ்னஸ் தப்பாக நடக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுறதே இங்கே ஆண்டர்பிரினர்ஸ் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸ்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்துட்டு மற்றவங்க எந்த ப்ரொஃபஷனலுமே இல்லாமல் ஒரு ஆளுக்கு ஒரு டேலண்ட் தான் இருக்கும். இப்போ நான் சேல்ஸில் சூப்பர்னாச்சுன்னா நான் அக்கௌண்ட்ஸில் வீக்காக இருப்பேன். அப்போ அக்கௌண்ட்ஸு நான் சேல்ஸில் எப்படி சுப்பீரியராக இருக்கணும், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸில் ஒரு சுப்பீரியராக இருக்கக்கூடிய பர்சனை வைக்கணும், அதை வைக்காமல் இருப்பாங்க. அது ஒன்றாவது. ரெண்டாவது என்னென்னா லோன் எடுக்கிறது. தேவையில்லாமல் லோன் எடுத்துட்டு நிறைய கடன்கள் வச்சுட்டு நீங்கள் ஒரு லோன் எடுத்தாலே ஒரு 15% வந்துட்டு லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். 2% ஜிஎஸ்டியோடது இருக்கணும், 30% இன்கம் டேக்ஸும் இருக்குது. இது போக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 53% கிட்டே இருக்கும், ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10 கூட இருக்காது. இங்கே தான் பிரச்சனை வரும். அடுத்து வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்ணாமல் இருக்கிறது, அவங்களையும் பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு எம்ப்ளாயீஸையும் பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய பிராஞ்சை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், இருக்கிறத இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம், இதை யோசிக்காமல் எங்கேயா தப்புனா நம்ம ஏன் அங்கே ஒரு பிரான்ச் போடக்கூடாது, இது முக்கியம் இருக்குது, இன்டீரியர்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் மறுபடியும் இல்லடா ஆஃபர் போடு இல்லனா டிஸ்கவுண்ட் கொடு, இதை இதை இவங்களுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் தான். இதை ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஸ்டில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அது ஓகே, இதுதான் வந்து மிகப்பெரிய தப்பு நீங்க பாக்குறது. இது தாண்டி இப்போ நம்ம வந்து ஃப்ளை ஹை ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சைனா கூட்டிட்டு போயிருக்கீங்க நிறைய பேரை, ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ஃபஸ்ட் டைமாக தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சைனா கூட்டிகிட்டு போகிறது, அது ஒரு 20 ஆண்டர்பிரினர்ஸை கூட்டிகிட்டு நான் தான் கூட்டிகிட்டு போனேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம தமிழ் பீப்புள் வந்துட்டு கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தவளை கணக்காகவே இங்கே இருக்கக்கூடிய அவைலபிள் ரிசோர்ஸஸும் இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்டும் மட்டுமே தெரிஞ்சு அப்படியே பண்ணுறது. இப்போ நாங்கள் சைனா கூட்டிகிட்டு போய் ஒரு 6 நைட்டும் 7 பகலும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 நாளாவது சைனா ரிகார்டிங்கான ட்ரீமை பார்த்துருப்பாங்க. நம்ம வீட்டோட மொட்டை மாடியிலிருந்து ஒரு கனவு காண்றதும் புர்ஜி கலீஃபாக்கு மேலே இருந்து கனவு காண்றதுக்கும் 2 இன்டென்சிட்டி ஆகும். புர்ஜி கலீஃபாக்கு மேலே இருந்து காணக்கூடிய கனவோட இன்டென்சிட்டி டெப்த்தாக இருக்கும். அப்போ அவங்களோட ஒரு பெரிய லெவலில் இவங்க யோசிக்கணும் அப்படின்னாச்சுன்னா வேர்ல்டு எப்படி இருக்குது, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது. இப்போ சைனாவில் கேண்டம் ஃபேர்லாம் நீங்கள் பார்த்தாச்சுன்னா மொத்தம் 224 கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க, 50 லட்சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க. அதாவது 224 கண்ட்ரி பீப்புளை பார்க்கலாம்ல. நம்ம ஒரு எக்ஸ்போவில் மேக்ஸிமம் போயிடுச்சுன்னா ஒரு 1000, 2000, 3000 ஸ்டால் தான் பார்த்துருக்கோம், ஆனால் அங்கே 72,000 ஸ்டால் இருக்கும். இது எப்படி நடந்து எப்படி இதை கொண்டு போகிற அதுவே ஒரு இதுதான். நாங்கள் அதை கரெக்டாக கைட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் ரிகார்டிங்கான அப்டேட்டடான மிஷினரிஸ் இருக்கா, அவங்களோட இண்டஸ்ட்ரி தகுந்தாப்பில் என்னென்ன இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்துட்டு சைனாவில் இறங்கியிருக்கு. ஏன்னா ஒரு 5 வருஷம் அப்பார்ட் ஃப்ரம் சைனா இருக்கும்போது வேர்ல்டு மார்க்கெட்டை பார்க்குறது இங்கே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கிறப்போ உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய டெஸ்டிமோனியல் என்ன, ஏன்னா இவ்வளோ பிஸ்னஸ் பீப்புள் உங்கள் கூட இருக்காங்க பார்க்குறீங்க, ஒரு பெரிய கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு டெஸ்டிமோனி தான் என்னன்னு சொல்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் எப்படி பண்றீங்கங்கிறது கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் 2 வருஷத்துல 25 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்,
அதில் சைனா கூட்டிகிட்டு போயிருக்கோம், இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா லீடிங் இன்ஸ்பிரேஷன் ஸ்பீக்கர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், 50 பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கம்மி டைம் தான், என்ன வரதுக்கும் பிக்கஸ்ட் அசட் இன் த வேர்ல்ட் இஸ் டைம். அதனால தான் நான் எனக்கு 34 வயசு தான் ஆச்சு, ஆனால் என்ன 11 வருஷம் ஐ எம் சேம் ஃபீல். ஐ நோ ஐடி, ஐடியில் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் பிராண்டிங்கில் ஒர்க் பண்ணோம், கன்சல்டிங்கில் ஒர்க் பண்ணோம், பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸில் ஒர்க் பண்ணோம், கேரளாவில் இருந்தோம். அது போக ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு மார்க்கெட்டை வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ இந்த இவங்களோட வெட்டி அதனால இருக்க இதை எஜுகேட் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக சொல்லி தரணுமே அவரால், கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும். இப்போ அதை நீங்களே பண்ணக்கூடாது அப்படின்னு, இப்போ 8 லட்சம் ரூபா இந்த இது பண்ணும்போதே நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஏன் சார் நீங்கள் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணவனே என்ன? இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு காடு வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல, என்னோட இது வந்துட்டு இதுதான், நம்ம வந்துட்டு ஸோ இந்த பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் மூலமாக இங்கே நிறைய வந்துட்டு இன்ஸ்பைரிங் ஆண்டர்பிரனர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது அவங்களோட ஆம்பிஷன் என்னவாக இருக்கும்? அடுத்தது நம்மளோட ஆண்டர்பிரனர் ரெஜுவினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது. ஒரு சென்டரை ஃபார்ம் பண்ணி இப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்குன்னு வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஹப் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் என் மைண்டில் இருக்குது. அதை இமீடியட்டாக இன்னொரு 2 வருஷத்தில் ஒரு ஆண்டர்பிரனர் ரெஜுவினேஷன் சென்டரை நம்ம கட்டிட்டு அதிலிருந்து நம்மளோட கம்யூனிட்டி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்காக ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சென்டர் மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் ரெஜுவினேஷன். இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது, ஏன்னா நிறைய பேர் வந்து தொழில் முனைவராக மாறணும்னு நினைக்கிற காலகட்டம், அதனால் எப்படி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, ஆரம்பிச்சுட்டு தடுமாற்றத்தோடு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கோர்சஸ் வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களோட க்ரோத்துக்கு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் சிந்திச்சுட்டே இருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுக்காக யோசிக்க இவர் இருக்கார அது போதும்னு சொல்லி அவங்களோட ஒரு ட்ரஸ்ட்டும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தேவைப்படுற ஒரு விஷயம், எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம், இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக ஒன்றா ஒரு நேர்காணலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சேவை வந்துட்டு தொடருங்க. அண்ட் உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.